फ्रेंड्स वेलकम टू माय चैनल श्रीराम टेलरिंग நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன தெரியுமாங்க பார்க்க போறோம் ஒரே கட்டிங்ல ரெண்டு ப்лауஸ் அத எவ்வளவு சூப்பரா ஸ்டிச் கட்டிங் மட்டும் பண்ண போறோம்ங்கறத இப்போ பாப்போம் ஒரே கட்டிங்ல ரெண்டு ப்лауஸ் இப்போ நாக்கா இப்போ இத எப்படி மடிக்கணும்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்களா வெட்டு பகுதி இங்க மேல் பக்கமா இருக்கு கர பகுதி என்னோட பக்கமா இருக்கு இதே மாதிரி இந்த பீஸை மடிச்சு போடுவோம் இப்போ நம்ம மடிச்சு போட்டாச்சு இங்க பாருங்க ரெண்டு பிட்டா இருக்கா சரி இப்போ நம்ம ப்лауஸை நம்ம ஒன்னு போல மடிச்சுக்கலாம் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் மார்பு சுச்சல எடுத்துக்கலாம் अलवेच्ची तोल फर्स्ट डाट वाकण पापम करेक्टा पत्ते हाल इंच कुटा पद मुकाल वयर एल इंब पाक्स इंबर पाक्स इतना पाती इो कल इटवेली एल ब्लौस्मी और रेकाची इलती इक एवल पापम करेक्टा आर इंज आर इंज की मार्क पड़ेल तोल अलव पाक करेक्टा मूण इंच अरे इंच कूटी मूं वो मूं वाची ब्लौसोड आम को अलव कंपिड़ण ब्लौसोड उयरते नम्बर इतकल नल्ला चट्टे ओन्नु पोल इळुत्तु पारुंग पदिमून इंच इरुक्कु मार्क पण्णिट्टोम इळुत्तुच्चि मार्क पण्णिक्कलाम करेक्टा नाल इंच नम्म नाल इंच मार्क पण्णिक्कलाम मार्क पण्णियाच्ची इदे इप्पो कोड पोट्टुक्कलाम पोट्टाच्ची इप्पो इंद कोड कीळ वरैक्कु इळुत्तु विट्टुक्कलाम इदुक्कु इदुक्कु सेंट्रु इदुक्कु इदुक्कु सेंट्रु இலிருந்து 1 இன்ஜ் மார்க் பண்ணிருக்கேன் போட்டாச்சு இல 1 இன்ஜ் வெச்சு ஒரு வட்டம் 1 இன்ஜ் வெச்சு ஒரு வட்டம் அவ்ளதான் தோல் செறிவு லேசா போட்டு விட்டுடலாம் இதே இப்ப நம்ம கட் பண்ணி விட்டுடலாம்
இதை இப்போ வெட்டிக்கலாம். ரெண்டு சட்டையை எடுத்தாச்சா? இப்போ இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை இப்போ என்ன பண்ணணும்னா, அங்கே பாருங்க, இப்படி வச்சு போட்டுக்கலாம். தோலளவு கூட தான் இருக்கு, நம்ம இப்படி வச்சு போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ இதில் நம்ம ப்ளவுஸோட ஒயர் வந்து நம்மளுக்கு 13 இருந்ததா, 15 வச்சுக்கலாம். 15 வச்சு இதில் ஒரு பாக்ஸு போட்டு விட்டுக்கலாம். இப்போ இதை போட்டு இதுக்கு மேலே நான் வரைஞ்சிட்டேன். 15 இன்ச்சு ஒயரை மட்டும் வச்சு பாக்ஸ் போட்டு ஆம்புல் அளவு இப்போ இதை பாக்ஸ் போட்டு விட்ருக்கேன். இப்போ பின் கழுத்தோட இறக்கத்தை பார்க்க போகிறோம். துண்டோட கழுத்தோட இறக்கத்தை பார்க்க போகிறோம், எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக 7 1/4 இருக்குது. நம்ம அந்த 7 1/4 மட்டும் இந்த சைடு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை மட்டும் நம்ம வெட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை இப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் பீஸ் நம்ம வெட்டியாச்சு, தெரியுதா? சரி, ஃப்ரண்ட் முடிஞ்சது, பேக் முடிஞ்சது. இந்த மாதிரி கை வெட்டிக்கலாம், இல்லை நம்ம பட்டி வெட்டிக்கலாம். கை எப்படி வெட்டணும்னு பார்ப்போம். இப்போ கை நீளத்தை பார்ப்போம். கரெக்டாக 5 இன்ச்சு இருக்குது. ஒரு 1.5 இன்ச்சு கூட்டினா 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ கையோட அகலத்தை பார்ப்போம், எவ்வளோ இருக்குண்டு. எட்டு இருக்கு. ஒரு 1.5 இன்ச்சு கூட்டி 9.5 கூச்சி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கலாம். எப்போ 3.5 தானே, எப்போ 3.5 வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு இதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம், இல்லை ஒரு அரை வட்டம் போட்டுக்கலாம். சென்று ஒரு புள்ளி வச்சு இப்போ மேலுள்ளதுக்கு மேலுள்ளது, கீழே உள்ளதுக்கு கீழே உள்ள கோடு. இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். வெட்டியாச்சு. இப்போ இந்த பேப்பர் இருக்கு, கை வெட்டின போகிற பீஸை எடுத்துக்கிட்டேன். இது பட்டி வெட்டினது, ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸு. கை வெட்டுறதுக்கு இந்த பீஸ் தான். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொஞ்சம் ஒட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி ஒட்டு கொடுக்காமல் எடுக்கணும்னாக்கி இந்த துணியை ஒன்று போல் விரிங்க. இதே ரெட்டை துணியாக தான் போட்டிருக்கேன், தெரியுதா? இனிமேல் இதை என்ன பண்ணணும்னா, பேப்பரை இப்படி வச்சு இதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
இதுல இப்படி வச்சு மார்க் பண்ணிட்டேன். இத இப்போ இந்த பக்கம் இப்படி வச்சு மறுபடியும் வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அப்ப இது ஒரு கை இது ஒரு கையா கிடைச்சிட்டா. இதையும் மார்க் பண்ணி நம்ம இத வெட்டி எடுத்துக்கலாம். இதே இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு கையையும் வெட்டி எடுத்தாச்சு. ரெண்டு கையும் வெட்டியாச்சு. இப்போ நம்ம பட்டி வெட்டிக்கலாம். பட்டி வெட்டுறதுக்கு மிச்ச துணி இருக்கு. இப்போ இந்த பிளவுஸில் பட்டி எப்படி வெட்டலாங்கிறத பார்ப்போம். மார்க் சுச்சளவு நம்ம 11.5 தானே எடுத்தோம், 12 எடுத்தோம். அப்போ இந்த 12 இன்ச்சை பார்த்துக்கிடுவோம். இல்லை 12 இன்ச்சு எடுத்தா கீழே 1 இன்ச்சு கம்மியாக தான் இருக்கு, பரவாயில்ல 11 இன்ச்சு இருக்கட்டும். உயரத்தை பார்ப்போம். 3 இன்ச்சு இருக்கு, ஒரு அரை இன்ச்சு குட்டி. 3.5 3.5 3 அவ்வளோதான். இதை வளைச்சி வெட்டிக்கலாம். பட்டியும் முடிஞ்சுது. பட்டியும் வெட்டியாச்சு. பட்டி ரெண்டு சட்டைக்கு ரெடி ஆயிட்டா. அப்புறம் கைப்பீஸை பாருங்க. ஒரு கை ஒரு கை ரெண்டு கை ரெடி ஆயிட்டா. இப்போ ஓப்பன் பீஸ்க்கு இதை வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸு இது கிராஸ் பீஸ் வைக்கணும்னு வச்சுக்கலாம். மறுபடியும் பட்டி பீஸ்க்கு தேவைப்படும் இல்லையா, அதுக்கு வச்சுக்கலாம். எல்லா பீஸ்க்கும் எல்லாம் சரியாக வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ சூப்பராக வெட்டியாச்சு பார்த்தீங்களா. ஓப்பன் பீஸ்க்கு சரிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய்.